மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம். அதே நேரத்தில் தீமைகளை தருவதும் தீமைகளை நம் வாழ்க்கையில் உண்டாக்குவதும் நம் பார்வையில் தீமை என்று நாம் நினைக்கின்ற காரியங்களை நாம் அனுபவிப்பதற்கும் யார் காரணம் என்ற ஒரு கேள்வி வரும். ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் இரண்டுமே அல்லாவிடமிருந்து தான் வருகிறது என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பேதிகல் ஹைர், நலவடங்களும் அவன் கைவசமே, நன்மை அவன் கையில் இருக்குன்னு தான் சொல்லணும். தீமை அப்போ அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அல்லாஹ் அதன் மீது ஆற்றல் அற்றவன் என்று ஆகிவிடுகிறது. தீமைக்கு அவன் அதிகாரம் பெற்றவன் அல்ல என்பது அல்லாஹுடைய வல்லமையை குறைத்து எடை போடுவதாகும். அல்லாஹ் அதை சோதனையாக தருகிறான் என்று புரிய வேண்டும். அப்படி சோதிக்கப்படுகிற போது நாம் அந்த அல்லாஹ்விடத்தில் மீண்டால் அந்த சோதனைகளை அவனே லேசாக்குவான். நோக்கம் என்ன, சோதனைக்கான நோக்கம் என்ன, அவன் பக்கம் நீங்கள் திரும்பணுன்றது தான், உங்கள் மா பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது தான். உணர்த்துவது தான் சோதனைக்கான ஒரு காரணியாக இருக்கிறது. இந்த சோதனை வருகிற போது இதான் மறித்து பகுவேஷ்வி, நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் அதை சுகமாக்குவான்னு சொன்னாங்க நபிமார்கள். ஏதாவது ஒரு சோதனை வருகிற போது இது அல்லாவிடமிருந்தால் வந்தது என்கின்ற புரிதல் இருந்துவிட்டால், இவ்வளவுதான நன்மைகளை கொடுத்த ரப்பு இப்போது சோதனையை தர்றான் என்ற ஒரு பக்குவ நிலை நமக்கு வரும். ஆனால் அல்லாட திருமணம் என்பது தான் அசல். எப்பயுமே எதை எடுத்தாலும் எந்த சூழலில் அவன் வசம் மீண்டு நாம் அதற்காக வேண்டி உதவி தேடுகிற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். வரலாறுல சொல்லுவார்கள், மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு தலைவலியோ வயிற்று வலியோ ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள், ஏ அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான்னா, இந்த மரத்தில் உள்ள இலையை பிடிச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். மூசா அலை இஸ்லாம் போய் அந்த இலையை சாப்பிட்டார்கள். மருத்துவ குணம் மிக்க அந்த இலை சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு அந்த நோய் நல்லா போச்சு. கொஞ்ச காலத்திற்கு பிறகு மீண்டும் அதே போல் அந்த பிரச்சனை வந்தபோது முதல் தடவை அல்லாட கேட்ட மாதிரி கேட்கல, நேராக போய் அந்த மரத்துலேருந்து இலையை பிடிச்சி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா நல்லாவில்லை. அல்லாட துவா செய்தார்கள், யாரெல்லாம் நான் துவா செஞ்சேன், நீ வந்து அந்த இலையை சொன்னாய், சாப்பிட்டே நன்றானது, இப்போ மீண்டும் அதே வயிற்று வலி அதே இலையை தான் பிடிச்சி சாப்பிட்டா ஒன்றும் சரியாகலையேன்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னான்னா, முதல் தடவை என்கிட்ட கேட்டீங்க, நான் அந்த இலையை சொன்னேன், அதனால் அது சுகமானது. இப்போ ரெண்டாவது நீங்களாக போய் எடுத்து சாப்பிட்டீங்க. அந்த இலைக்கு ஆற்றலை வல்லமையை நோய் சிவாவை தருவது இலைகள் அல்ல, அதற்கு நான் தான் அந்த தன்மை அப்போது ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என்னிடத்தில் கேட்டிருந்தால் நான் எதை சொல்கிறேன் அதை செய்திருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்திருப்பீங்க நல்லா சொன்னானா. அப்போ அந்த வஸ்து இருக்கிறதல்லவா, பொருளின் மீது நம்பிக்கை, இந்த வேறு, இந்த கசாயம், இந்த மருந்து, இந்த டாக்டரு என்றெல்லாம் நாம் பல நம்பிக்கைகளை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கைகளில் ஒன்றும் கொஞ்சம் வளர்ப்போம், இந்த நட்சத்திரம், இந்த கோள்கள், இந்த கிரகங்கள் என்றெல்லாம் அந்த நம்பிக்கை வெவ்வேறு வகையில் இருக்கிறது. வெளிரங்கத்தில் பொருத்தி பார்க்க முடிஞ்ச செயல் இருக்கு, முடியாததும் இருக்கிறது. இந்த மேகம் வந்திருக்கு, இந்த மழை பெய்யுதுன்னா பொருந்துது. இந்த நட்சத்திரம் வந்திருக்குது, இதனால் மழை பெய்யும்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசம் இருக்குது. அறிவுக்கு பொருந்தக்கூடிய காரியங்களோடு நாம் ஒரு செயலை இணைக்கலாம். டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டார், நல்லா போச்சுன்னு சொல்கிறோம், சாப்பிட்டோம், பசி ஆறிவிட்டது என்று சொல்லுகிறோம். இது பொருள் அந்த வேலையை செய்தது என்று சொல்லுகிறோம். இது அறிவுக்கு பொருந்தக்கூடியது. அறிவுக்கு பொருந்தாதது என்ன, இந்த இலையை இந்த பேப்பரை வாங்கி நான் வச்சுருந்தேன் நல்லா போச்சு. நாம் இப்படி இந்த நம்பிக்கை நேரடியாக எப்படி மருத்துவத்தோடு அது சரியாகிறது, இதை கட்டினேன் அதனால் எனக்கு நல்லா போச்சு. வித்தியாசமான ஒரு
போங்கிலே நாம் சில காரியங்களை சம்பந்தமே இல்லாத பொருளோடு இணைக்கின்ற போது அந்த பொருள்தான் எனக்கு இந்த நன்மையை தந்தது என்று சொன்னால் அந்த இடத்துல மிகப்பெரியதொரு சந்தேகம் வலுத்து விடுகிறது. இந்த கோள்கள் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தின என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டான் என்று பொருள் என்பது ஒரு ஹதீஸில் வருகிறது. இந்த மருத்துவர் எனக்கு எனக்கு நோயை நிவாரணம் செய்தார் என்றால் அது வேறொரு கருத்தில் வருகிறது. இந்த கோள்களின் வாழ்க்கையை மாற்றிவிட்டன என்று சொன்னால் இதுவும் மாற்றம் தானே. இங்கேயும் ஒரு மனுஷனை சேர்த்துருக்கீங்க, அங்கே கோள் சேர்த்துருக்கிறீங்க, இது என்ன சரிதானே என்று நாம் அறிவு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஈமான் அங்கே பறிபோகிற ஒரு பண்பு இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணிகளை விட்டுவிட்டு காரண கர்த்தாவான அல்லாஹுவின் பக்கம் எல்லா நிலையிலும் மீளுகிற பண்பை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்ன ஆம்மத்தல் வஸ்வாசி மின்னுகுன்னு ஒரு ஹதீஸ். நீங்கள் குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்காதீங்க, காரணம் வஸ்வாசு அங்கிருந்தால் வருகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழே விரிவுரையாளர்கள் அல்லாஹி உலகத்தை எத்தனை காரணிகளால் படைத்து கொண்டிருக்கிறான் என்ற நீண்ட விளக்கத்தை தருகிறார்கள். எனவே நேரடியாக அறிவுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களிலே நாம் மற்றவர்களின் பக்கம் இணைத்து பேசுவது அஸ்பாபுகளோடு சேர்த்து சொல்லலாம். அறிவுக்கு பொருந்தாதவைகளை அஸ்பாபுகளாக நாம் சொல்லக்கூடாது என்று நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். அல்லாஹுவின் பக்கம் மட்டுமே அந்த நம்பிக்கைகள் மீள வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தைகளுக்கான அடிப்படை காரணிகள். உலகத்தில் எந்த பொருளோடு இணைத்து இதனால் அது நடக்கிறது என்று சொல்வதிலிருந்து ஒரு மூமின் தவிர்க்க வேண்டும். அல்லாஹுவால் இது நடக்கிறது, அல்லாஹ் இதை செய்கிறான் என்கிற இந்த பண்பு நமக்கு வர வேண்டும். மூசா அலை இஸ்லாமிடத்தில் அல்லாஹ் கேட்டானா, கையில் வச்சுருக்கீங்களா, அம்மா தில் கபி எமீனிக்கையா மூசா, உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்களா அது என்னன்னு கேட்ட உடனே மூசா அலை இஸ்லாம் அந்த குச்சியை பற்றி ரொம்ப சொன்னார்கள், அத்தவக்கவு அலைஹா ஹுஷு பிஹா அலா கனமி வலியஃபிஹா மஆரிபு நுக்ரா. குச்சியை வச்சு நான் என்னென்ன வேலைகள் செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், ஆடுகளை விரட்டுவேன், இதை வச்சு தூங்குவேன், சாஞ்சு படுத்துக்கிடுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். குச்சியின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கணிப்பு, இதெல்லாம் செய்யும், இதை வச்சு செய்வேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அந்த குச்சி கீழே போடுங்கன்னு சொன்னான். கீழே போட்டார்கள், பாம்பாக மாறிடுச்சு, பிடிக்க சொல்கிறான். இவ்வளோ நேரம் அதை பற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இதில் என்னென்ன பயன் வருகிறது என்று சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பிடிக்க சொன்னால் வயப்படுகிற அல்லாஹ் பிடிக்க சொன்னான், அதை பிடித்தார்கள், பிடிச்சா குச்சியாக மாறிடுச்சு. இப்போ கேட்டானா அல்லா இப்போ இதுக்கு இதுக்கு கையில் வச்சுருக்கீங்களா, அதுக்கு என்ன இதுக்கு என்ன பேர், இது என்ன என்று கேட்டார். முதலில் ஏதோ பயன்களை அடுக்கியவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் நீ எதை நாடுகிறாயோ அது, நீ என்ன நினைக்கிறோ அதான் மாறும். இது இது என் வெளிரங்கத்தில் இது இந்த பயன் தருகிற பொருள்னு ஏன் சிந்தனை, இது நீ என்ன நாடு நினைக்கிறையோ அது இடையூறு தருகிற பொருளாக கூட மாறலாம். பொருளில் அல்ல அசல், அந்த பொருளை தன் கையில் வைத்திருக்கின்ற அல்லாஹுவின் ஆற்றல் தான் அந்த விஷயங்களை ஏற்படுத்துகிறது. அல்லாஹூருடைய கட்டளை தான் அந்த பொருள் நன்மை தருகிறதா தீமை தருகிறதா என்று முடிவு செய்கிறது. எனவே எல்லா விஷயங்களிலும் பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொருள் சார்ந்த சிந்தனைகளிலிருந்து விலகி அல்லாஹுவின் பக்கம் நாம் திரும்புகிற போது உலகத்தின் எந்த காரணிகளாக இருந்தாலும் எந்த சூழல்களாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய ஈமானுக்கான ஒரு வெளிச்சமானது ஒரு சிந்தனையாக இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஈமான் சலாமத்தோடு வாழ்வதற்கும் அந்த ஈமானை மேலும் அதிகரித்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்குகளை தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி.